ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்து அதிகமான கவலை உண்டு. ஆண்டவரே, நான் பட்ட கஷ்டங்கள் பிள்ளைகள் படக்கூடாது என்கிறது மிக முக்கியமான முதல் ஆதங்கம். இரண்டாவதாக, நான் வளர்ந்த சூழ்நிலையிலே எவ்வளவோ ஜாக்கிரதையாக இருந்தேன், இந்த காலத்து பிள்ளைகள் அப்படி ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறார்களே. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும் என்று ஆதங்கத்தோடு காத்திருக்கிற அதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆனால் எப்படி நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், நாம் எப்படி என்ன விதமாக செயல்பட வேண்டும் என்று விளக்குகிற தாவீதின் சங்கீதம் ஒன்றை குறித்து இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்றோம். 61 சங்கீதத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 61 சங்கீதம். நெகிதனோட் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறபடி நெகினோத் என்பது நரம்பு இசை கருவி என்பதை காட்டும், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதை நிதானமாக உணர்ந்து நிறுத்தி வாசிக்கும்படிக்கு இந்த இசைக்கருவி காணப்படும். வேகமாக வாசிப்பதல்ல, நிதானமாய் வாசிக்கிற நிதானமாய் பாடுகிற பாடல்களுக்கு இந்த குறிப்பிட்ட கருவியை அதிகமாய் பயன்படுத்துவார்கள். இது ஒரு விண்ணப்பமாகவே அமைந்திருக்கிறபடியினால் இந்த ராகத்தில் இந்த சங்கீதத்தை தாவீது அமைத்திருப்பது சந்தோஷமான காரியம்தான். யூதர்கள் மாறி மாறி வாசிக்கிற வண்ணமாக வாசிக்கப் போகிறோம். இந்த சங்கீதம் 2 பிரிவுகளை உடையது. இந்த பிரிவானது தேவனே என்று அழைப்பதில்தான் காணப்படுகிறது. முதல் 4 வசனத்தை நான் வாசிப்பேன், 5 முதல் 8 வரை நீங்கள் வாசிக்க வேண்டும். 1 வசனம் தேவனே என்று துவங்குவது போல 5 வசனமும் தேவனே என்று துவங்குகிறதை பார்க்க முடியும். முதல் 4 நான் வாசிக்கிறேன், அடுத்து வருகிற 5 முதல் 8 நீங்கள் வாசிக்க வேண்டும். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செற்றைகளின் மறைவிலே வந்து அடைவேன். இந்த சங்கீதத்தை தாவீது எழுதிய பின்னணி நான் சற்று விளக்கமாய் சொல்ல விரும்புகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை பிலிப்பு வேதாகம கல்லூரியினுடைய படிப்பினைகளிலே எம்டி கோர்ஸ் நடக்கும்போது இப்படி சில முக்கியமான சங்கீதங்களை நாங்கள் அவுட்லைன் கொடுக்கறது உண்டு. ஆனால் இந்த குறிப்பிட்ட சங்கீதத்தை நாம் இன்னும் ஆழமாய் விளங்கிக் கொள்ள நிறுத்தி நிதானமாய் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் யோசுவா என்கிற தம்முடைய தாசனை திடப்படுத்தி பலப்படுத்தும் பொழுது 3 திடப்படுத்தியதாக யோசுவா 1 6, 7, 9 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். யோசுவா 1 6 வசனத்திலும் 7 வசனத்திலும் 9 வசனத்திலும் 3 கர்த்தர் யோசுவாவை திடப்படுத்துகிறார். அதே விதமாகத்தான் தாவீது என்கிற இந்த மன்னர் தம்முடைய குமாரனாகிய சாலமோன் அரசாட்சிக்கு வருகிற காரியத்தில் அவரை வாழ்த்தி 3 திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 1 22:13 வசனம், 1 22:13 வசனத்திலே முதல் முறையாக திடப்படுத்துகிறார். 2 1 28:10 வசனத்திலே திடப்படுத்துகிறார். 1 28:10 திடப்படுத்துகிறார். 3 28:20 திடப்படுத்துகிறார். மறுபடி சொல்கிறேன், 22:13, 28:10, 28:20 ஆகிய இந்த 3 வசனங்களில் 1 3 தன் குமாரன் சாலமோனை கவனிப்போம், தாவீது திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் முக்கியமான காரியம், சாலமோனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் பொழுதும் கூட 3 அபிஷேகம் பண்ணுகிறது ஆச்சரியமான காரியம். எப்படி பழைய ஏற்பாட்டிலே முதல் மன்னனாக வந்த சவுல்
மூன்று முறை அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ? புதிய ஏற்பாட்டில் ஊழியத்திற்கு வந்த பவுல் அப்போஸ்தலன் மூன்று முறை ஊழியத்திற்காக திடப்படுத்தப்பட்டாரோ? அவ்வண்ணமாகவே சாலமோனை எடுத்துக்கொண்டால் மூன்று முறை அங்கு ராஜாவாக அபிஷேகம் பெற்று டிக்ளரேஷன் கொடுக்கப்படுகிறதை பார்க்கலாம். ஒன்று நாளாகமத்திலே 28 அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 28:5. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். தாவீது சொல்கிறார், எனக்கு மனைவிகள் உண்டு, அநேக குமாரரை கர்த்தர் கொடுத்தார். தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் இஸ்ரவேலே ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்கிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு. சாலமோனை கர்த்தர் தெரிந்து கொண்டதை முதன் முதலாவாக ராஜ பதவிக்கென்று தாவீது அறிவிப்பு கொடுக்கிறார். 2 குறிப்பை வாசிப்போம். 1 நாளாகமம் 29 எடுத்துக் கொள்ளுங்கள். 1 நாளாகமம் 29 22 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமா? 29:22. அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோட கர்த்தருக்கு முன்பாக போஜனபானம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை 2 ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார். 2 சாலமோன் டிக்ளரேஷன் அங்க கொடுக்கப்படுகிறது, டிக்ளேர் பண்ணப்படுகிறார் ராஜாவாக. இப்போ ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? முதல் முறையும் 2 தாவீது தன் குமாரன் ராஜாவாக டிக்ளேர் பண்ணும் பொழுது 69 உள்ளவராய் காணப்பட்டார். ஏறத்தாழ 1 காலம் கடந்தது. தாவீதுக்கு 70 ஆரம்பித்து விட்டது. 70 முடிகிற சமயத்தில்தான் தாவீது மரணம் அடைந்தார். 70 ஆரம்பிக்கும் பொழுது 3 சாலமோனை அபிஷேகம் பண்ண வேண்டியது அவசியமாயிற்று. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 1 எடுத்துக்கொள்வோம். அதிலே 1 நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 1 வசனத்தை வாசிப்போம். தாவீது வயது சென்று விருத்தாப்பிரியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகும். வஸ்திரங்களை கொண்டு மூடினாலும் விருத்தாப்பிய வயதில், நல்ல முதிர் வயதில் அவருக்கு அனல் உண்டாகவில்லை. அப்புறம் அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று இப்ப வயதானாலும் கூட அவருக்கு அனல் உண்டாகும்படிக்கு ஒரு பெண்ணை அவர்கள் தேடி பணிவிடை செய்ய ஏற்படுத்தியதை பார்க்கிறோம். வசனம் 33 வாசிக்கலாமா? அதே 1 ராஜாக்கள் 1 எடுத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே 2 சாலமோன் ராஜாவாக டிக்ளேர் பண்ணப்பட்ட பிறகு, கவனிக்கிறீர்களா, தாவீதுடைய இன்னொரு மனைவிக்கு பிறந்த அதோனியா என்கிறவன் சாலமோனுக்கும் தன் தகப்பன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி தன்னைத்தான் ராஜாவாக உயர்த்தி கொள்கிற காரியத்தை ஆரம்பித்து விட்டான். அப்போது நடந்ததென்ன? நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபாளு தாவீதை அணுகி, சாலமோனை அல்லவா நீங்கள் உறுதி செய்தீர்கள், எப்படி அதோனிய ராஜாவாகலாம் என்று கேட்ட பொழுது, வயதான நாட்களை கட்டிலில் படுத்த கிடக்கிற தாவீது செய்த காரியம் என்ன? வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 1 எடுத்துக் கொள்ளுங்கள். 33 வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனம் 33. பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். 3 தன் 70 சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற காரியத்தை பார்க்கிறோம். திரும்ப சொல்கிறேன், யோசுவாவை 3 திடப்படுத்தினார். இங்கு சாலமோனை 3 தாவீது திடப்படுத்துகிறார். 3 டிக்ளரேஷன் கொடுக்கப்படுகிறது, நீதான் ராஜா என்று. என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? 69 தாவீது, 2 சாலமோன் ராஜா என்று அறிவித்த பிறகும் அவர் 70 விருத்தாப்பிய வயதிலே அதோனியா கொந்தளிக்கும் பொழுது தாவீது ராஜா வெகுண்டு எழுந்து சாலமோனை அபிஷேகிக்கிறதை பார்க்கிறோம். இதை நாம் படிக்கும்போது ஒரு ஞாபகம் வர வேண்டும். 2 சங்கீதத்தில் சங்கீதம் 2:6-7 என்ன சொல்லுகிறது என்றால், யாசர் ஜபக்குழு பாடி வச்சிருக்கிறாங்க. 2 சங்கீதம் 6:7 ஆண்டவர் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை குமாரனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். 2 சங்கீதம் 6:7 தன்னுடைய குமாரனை பிதா ராஜா அபிஷேகம் பண்ணி சீயோன் மீதிலே அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாராம். ஆனாலும்
பிசாசானவன் இயேசுவுக்கு விரோதமாக வெகுண்டு எழுந்து உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்ல துணிந்தான். பாருங்கள், லூசிபர் கர்த்தரவனை கீழே தள்ளினார், பிசாசாக மாறினான். நாள் ஒன்று வந்தது. இயேசு உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டு அந்த பலஸ்தீன தேசத்தில் நடந்து செல்கிற சமயத்தில், யூதயாவின் கிராமங்களுக்கு நடந்து செல்கிற சமயத்தில், பிசாசு பிடித்த மக்கள் அலறும்படி கர்த்தர் வைத்தார், உன்னதமான தேவகுமாரனை என்று இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க முடிக்க வைத்தார். எப்படி சாலமோன் தான் ராஜா என்று அறிந்த பிறகு அதோனியா கொந்தளித்தானோ, அப்படித்தான் பிதாவின் மடியில் ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து காணப்பட்டும் அவருக்கு விரோதமாக லூசிபர் கொந்தளித்தான், ஒன்றுமில்லாமல் போனான். அதோனியா கொலையுண்டது போல பிசாசும் நித்திய நரகத்தில் தள்ளப்படுவது உண்மையான காரியம். நல்லது. இப்போ நம்ம கவனிங்க, இந்த சங்கீதத்தின் பின்னணிக்கு வர விரும்புகின்றேன். எந்த சந்தர்ப்பத்தில் தாவீது 61 சங்கீதத்தை பாடினார் எடுத்துக்கொள்ளலாமா? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29 எடுத்துக்கொள்ளுங்கள். 29 22 வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 29:22. அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோடே கர்த்தருக்கு முன்பாக போஜன பானம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை 2 ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கே ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள். சாலமோன் 2 கவனிங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அடுத்த வசனம் ஆரம்பிக்கிறதற்குள் தாவீது பாடியதுதான் இந்த 61 சங்கீதம். அடுத்த வசனம் வாசிக்க கேட்போமா? 1 29:23 வாசிக்க கேட்போம். அப்படியே சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாய் இருந்தான். சாலமோன் ராஜ பதவிக்கு வந்து விட்டார். ஆனா 22 வசனத்துக்கும் கவனிக்கிறீர்களா, 23 வசனத்துக்கும் இடையே தாவீது செய்த ஜபம்தான் சரித்திரத்தின்படி 61 சங்கீதம். நான் நிச்சயமாக இப்படி நம்புகிறேன், 61 சங்கீதத்தை நான் தியானிக்கும் போது எனக்கு கர்த்தர் கொடுத்த உணர்வு இதுதான். என்ன தெரியுமா, சாலமோனை ராஜாவாக்கின பிறகு தாவீதின் உள்ளம் நிச்சயமாக ஆதங்கப்பட்டிருக்கும். சவுல் கைக்கு தப்பி 10 மாகோன் காடுகளில் அலைந்தேன், கர்த்தரனை காப்பாற்றினார். என் சொந்த குமாரன் அப்சலோம் எனக்கு விரோதமாக எழும்பி பதவியை பறித்து கொண்ட பொழுது 1.5 மக்னாயும் காடுகளில் அலைந்தேன், கர்த்தரனை மிகுந்த கிருபையை காப்பாற்றி திரும்ப பதவிக்கு கொண்டு வந்தார். என்னை அப்சலோம் கொலை செய்வதற்கு நினைத்தாலும் கூட அவன் மாண்டு போகும்படி கர்த்தரிக்கிறையே செய்தார். ஐயோ, என் குமாரன் சாலமோனை ராஜாவாக்கி இருக்கிறேன், அவனுக்கு எந்த கேடும் வரக்கூடாது. நான் துரத்தப்பட்டது போல, நான் வேதனையோடு அலைந்தது போல என் குமாரன் அலையக்கூடாது. அவர் உள்ளத்தில் நினைவுகள் வரும்பொழுது தான் 61 சங்கீதத்தை பாடுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு நிச்சயமாக ஆதங்கம் இருக்கும். பிள்ளைக்காய் பாரத்தோடு ஜபிப்பீர்கள், உங்கள் பிள்ளையை ஊழியத்திற்கு அர்ப்பணித்து கூட ஜபித்திருப்பீர்கள். நல்லது. ஆனால் உள்ளத்தில் என்ன யோசனை தெரியுமா, நான் எத்தனை பாடுகளை கடந்து வந்தேன், எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்தேன், எனக்கு இருக்கிற மனப்பக்குவம் என் பிள்ளைக்கு இருக்க வேண்டுமே, என் மகளுக்கு இருக்க வேண்டுமே, என் மகனுக்கு இருக்க வேண்டுமே, நான் யதார்த்தமாக இருந்து எத்தனை முறை ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், அப்படி என்னுடைய பிள்ளை வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது என்கிற எண்ணம் நமக்கு நிச்சயமாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும், தாவீது கற்றுத்தருகிற பாடத்துக்கு வரலாமா? 61 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். 1, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். நல்லா கவனிப்போம், என் கூப்பிடுதலை கேளும், என் விண்ணப்பத்தை கவனியும். கூப்பிடுதல் என்கிற வார்த்தையானது எபிரேய மொழியில் சொல்லப்பட்ட அர்த்தத்தின்படி கர்த்தருடைய நாமத்தை சத்தமிட்டு சொல்லி கதறி அழைக்கிற காட்சியை காட்டுகிறது. ஒரு குறிப்பிட்ட மாணவன் ஏறத்தாழ அவன் 9th படித்து கொண்டிருந்தான். தகப்பனார் பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார். யாராவது தன்னிடத்தில் வம்பு பண்ணும் பொழுது, எங்கள் அப்பா யார் தெரியுமா, அப்பா என்று சொல்ல மாட்டான், போலீஸ் ஆஃபீஸர் என்று நாமத்தை பயன்படுத்துவான். தகப்பனிடத்தில் தன் தேவையை கேட்கும்போது டேடி அப்பா என்கிற நாமத்தை பயன்படுத்துகிறான். அது எவ்வளவு உண்மை, அப்படித்தான் யூதர்கள் தேவைக்கு ஏற்ப
கர்த்தர் நாமத்தை பயன்படுத்துவார்கள். நான்காம் சங்கீதத்திலே சொல்லுகிறார், அப்சலோம் தன்னை துரத்திய சமயத்தில் பாடும் பொழுது 1 வசனத்தில், என் நீதியின் தேவனே யாவே செட்கணும், என் நீதியின் தேவனே என்று அழைக்கின்றார். சவுலால் காடுகளுக்குள் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னை கர்த்தர் ஆடாக வைத்து பாவிக்கவும் அவர் தன் மேய்ப்பராக இருக்கும்படிக்கு யெகோவா ரா என்று அழைக்கிறார். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கின்றார். தேவைக்கேற்ப கர்த்தர் நாமத்தை கூப்பிடுகிற பழக்கம் யூத பரிசுத்தவானுக்கு உண்டு. நாமும் கூட இன்றைக்கு என்ன பழக்கத்தில் இருக்கிறோம் தெரியுமா? ஒரு ஜப குறிப்பை கொடுக்கும் பொழுது பைபிள் அதுக்கேற்ற வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த வசனத்தை சொல்லி நாம் ஜபிக்கிறோமே, கதறி ஜபிக்கிறோமே, அதுதான் கூப்பிடுதல், அதுதான் விண்ணப்பம் என்று விளங்கி கொள்ளுங்கள். என கண்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நாமத்தை வசனத்தை சரியாய் பயன்படுத்தி ஜபியுங்கள். பாருங்கள், என் கூப்பிடுதல், என்னுடைய விண்ணப்பம், மொத்தத்தில் சொல்லப்போனால் அழுது ஜெபிக்கிற என் விண்ணப்பத்தை கேளுமப்பா என்று கண்ணீரோடு கேட்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது ஏனோ தானோ ஜெபிக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் அழுது விண்ணப்பிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஒரு நாள் அழுது ஜெபிக்கிறது, அப்புறம் 10 நாள் நல்லா தூங்குற பழக்கம் வேண்டாம். ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். 2வது குறிப்புக்கு வருகிறோம். 61வது சங்கீதம் 2வது வசனத்தில், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உம்மையை நோக்கி கூப்பிடுவேன். இருதயம் தொய்யும் போது என்றால் அர்த்தம் என்ன சென்று கவனிப்போம். எபிரேய மொழியில் கொடுக்கப்பட்ட அர்த்தம் என்னவென்றால், என் இருதயத்தில் இருட்டாய் உணர்ந்து கலங்கும் பொழுது, அடுத்து என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு இருதயத்தில் கலங்குகிற நேரத்தில் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். எப்படி இந்த அனுபவம் அவருக்கு வந்தது? சிலரை கவனித்திருக்கிறேன், உள்ளத்தின் ஆழத்தில் விசாரங்கள் பெருகும் பொழுது, கஷ்டங்கள் பெருகுகிற சமயத்தில் அடிக்கடி சொல்லுவார்கள், ஆ எனக்கு ஒருவேளை புறாவை போல சிறகுகள் இருக்குமானால் எங்கேயாவது பறந்து போய் கண்காணாத இடத்துக்கு போய் அங்கே அமர்ந்திருப்பேன் என்று சொல்லுவார்கள். ஆண்டு சொல்லுகிறார் ஏசாயா 40:28 வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:8 வாசிக்க கேட்போம். 40:28 ஏசாயா 40:28 வாசிப்போம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி ஆண்டவர், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தர் அநாதி தேவன் அவர்தான். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போகிறதும் இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போய் சில சமயத்தில் சொல்லுவோம், என்ன தெரியுமா, எங்கேயாவது போயிடலாமான் இருக்கேன் ஐயா, கண்காணாத இடத்துக்கு போயிடலாமான் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் கூட 1998-99 ஆகிய வருஷங்களில் அதிகமாய் நெருக்கப்பட்ட நேரங்கள் நானும் கூட அழுது இருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஏன் தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டு தைரியப்படுத்தினாலும், மறுபக்கம் என்ன என் உள்ளத்தில் என்ன எண்ணம் தெரியுமா? வெளிநாட்டிலும் எனக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன, பெசாத அங்கே போய் செட்டில் ஆயிடலாமா? வட இந்தியாவில் சில ஸ்தாபனங்களை கூப்பிடுறாங்க, பெசாத ஸ்தாபனங்களில் போய் ஆஃபீஸில் உட்காந்து அங்கே நான் வேலை செய்யலாமா? பல எண்ணங்கள் வந்தன, ஆனால் ஆண்டு இனி கைவிடவே இல்லை. பூமியின் கடையாந்தரத்துக்கு போய் நான் அழுதாலும் கூட ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ எந்த மூலை முடுக்குக்கு போனாலும் உன்னை காண்கிற தேவனாய் காணப்படுகிறேன். அப்படி தாவீது தன் வாழ்க்கை நினைத்தாரா? சற்று கவனிப்போம். தன்னுடைய சொந்த குமாரன் அப்சலோம் தன்னை பதவியை விட்டு துரத்தி விடும் பொழுது, அவமானப்பட்டு வேதனைப்பட்டு தாவீது அரண்மனை விட்டு ஓடும் பொழுது இன்னொன்றை கேள்விப்பட்டார். தனக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த அகிதோப்பேல் அப்சலோம் பக்கம் கட்சி மாறியதை கேள்விப்பட்டார். மகனால் ஏற்பட்ட துரோகம், மறுபக்கம் அகிதோப்பேல் கட்சி மாறியது, உள்ளம் உடைந்தவராக அரண்மனை விட்டு ஓடும்போது என்ன சொன்னார் தெரியுமா? வாசிப்போம். 55வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாமா? 55வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்களேன். 55வது சங்கீதம் 4வது வசனத்திலிருந்து பார்ப்போம். இந்த இருதயமானது தொய்யும் போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பாருங்களேன். 55வது சங்கீதம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். என் இருதயம் எனக்குள் தொய்ந்து போகிறது, வியாகுலப்படுகிறது, சத்துருவமோ அப்படிங்கிற மரண திகில் என் மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று,
அறுக்கழிப்பு என்னை மூடிற்று. கவனிப்போம், நாள் ஒன்று வந்தது. கெத்செமனை தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து இதே பாடுகளை கடந்து வந்தார். அவர் இருதயம் வியாகுலப்பட்டது. மரணத்துக்கு ஏதுவாய் என் ஆத்மா துக்கம் கொண்டிருக்கிறது. இங்கே விழித்திருந்து ஜெபிங்கில் என்று சீஷரி அங்கு அமர்த்தி விட்டு புறப்பட்டு போகிறார். அவர் இருதயம் துயரத்தால் நிறைந்திருந்தது. தொடர்ந்து வாசிக்கலாமா? 55 சங்கீதத்திலே வசனம் 6 முதல் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன். பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்பி தீவிரித்துக் கொள்வேன். நான் தப்புவதற்கு தீவிரித்துக் கொள்வேன் என்று எனக்குள் சொன்னேன். சற்று கவனிப்போமா? அப்படித்தான் தாவீது அழுதார். என் இருதயம் தொய்யும் பொழுது, பூமியின் கடையாந்தரத்துக்கு போய்விடலாமா என்கிற எண்ணம் எனக்கு வரும்பொழுதான்னு சொல்கிறார், நான் இழைப்படைய மாட்டேன் என் மகனே, மகளை நான் சோர்ந்து போவதில்லை. நான் யார் தெரியுமா? பூமியின் கடையாந்தரத்தை சிருஷ்டித்தவரும் நான் தான் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். திரும்ப சொல்கிறேன், தாவீதே சொல்கிறார், என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நோக்கி நான் கூப்பிடுவேன். சில சமயத்தில் சில பெற்றோர் கீழ்ப்படியாத பிள்ளைகள் நிமித்தமாக அழுது புலம்புவார்கள். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கீழ்ப்படியாத பிள்ளைகளை கொடுத்தீர்? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைகள் வேண்டும்? ஐயோ, என் அன்பை என் பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லையே என்று ஏங்குகிறது மட்டுமல்லாமல், எனக்கு மாத்திரம் பிள்ளைகளை குறித்து பொறுப்பு இல்லை என்றால் எங்கேயாவது ஓடிப்போய் தனிமையாக இருக்க விரும்பேன் என்று கதறி அழுவார்கள். தாவீது அழுகிறார். தன் குமாரனுக்கு ஜெபிக்கும் பொழுது, இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை நோக்கி நான் கூப்பிடுவேன் ஆண்டவரே. வாசிப்போம் 61 சங்கீதத்திலே 2 வசனத்தை வாசிக்க, 2 வசனத்தை பாருங்கள். வசனம் 2, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து கூப்பிடுவேன். தொடர்ந்து வாசிப்போம், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். என்னங்க அர்த்தம் அது? எபிரேய மொழியில் நான் படித்து பார்த்தேன், மிக அழகாக இருக்கிறது. என் பிரச்சனைகளை விட உயரமான கண்மலை நீர்தான் ஆண்டவரே, என்னை விட உயரமான கண்மலை நீர்தான் ஆண்டவரே, அங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்ளும் அப்பா. ஒரு ஆச்சரியம் என தெரியுமா? நம்முடைய பிரச்சனையை விட உயர்ந்த கண்மலை ஆண்டவர், அவர் நம்மை கொண்டு போய் அவர் மீது வைத்து விட்டார் என்று சொன்னால், ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம நினைத்தாலும் இறங்கி வர முடியாது. ஊழியத்தின் பாதை என்பது ஒன்வே டிராஃபிக், திரும்பி வர முடியாது. போய்கொண்டே இருக்க வேண்டும், முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். திரும்பி வந்த நோ என்ட்ரி. திரும்ப சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு வழி பாதை. ஆண்டவருக்காய் உழைப்பதற்கு, ஆண்டவருக்காய் பிழைப்பதற்கு கலப்பையில் கை வைத்து விட்டால் பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. ஏன்? ஊழியத்தின் பாதை, ஆவிக்குரிய பாதை என்பது ஒரு வழி பாதை, ஒன்வே டிராஃபிக். எனக்கு எட்டாத உயரமான கண்மலை, எபிரேய மொழி சொல்லுகிறது, என் பிரச்சனைகளை காட்டிலும் உயர்ந்த ஒரு கண்மலை, என்னை காட்டிலும் உயர்ந்த ஒரு கண்மலை யார்? நீர்தான் ஆண்டவரே. ஒருமுறை நான் ஏசிய தீர்க்கதரிசன் புஸ்தகத்திலே 25 அதிகாரத்தை நான் எபிரேய பண்டிதர்கள் கொடுக்கிற குறிப்பை படிக்கும் பொழுது, ஒரு ரபி ஒருவர் வரைந்திருந்த ஓவியத்தை அதில் வரைந்திருந்தார்கள். பார்க்க மிக அழகாக இருந்தது. என ஞாபகம் இருக்கிறது, ஒரு முறை நான் அதை ஒரு இல்லத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த ஓவியத்தை குறித்து அந்த குடும்பத்தை சேர்ந்த கணவனும் மனைவியும் அந்த சத்தியத்தை கேட்டு அழுதார்கள். என்ன தெரியுமா? பயங்கரமாக கடல் சீறி அந்த அலைகள் சீற்றம் கொண்டு வருகிறது. உயர்ந்த ஒரு பாறை, அந்த பாறை மீது ஒரு குருவி அமர்ந்திருக்கிறது. இந்த கடல் அலைகள் சீறி பாறை மீது மோதி நீர் திவலைகள் மேலே புறப்பட்டாலும் அந்த பறவை இழுத்து கொண்டு கீழே வர முடியவில்லை. அவ்வளவு உயரத்தில் அது ஆனந்தமாய் அமர்ந்திருக்கிறது. வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஏசாயா 25:4 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த ரபி வரைந்திருந்த படம் இதை வைத்து தான் வரைந்திருந்தார். ஏசாயா 25 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். கொடூரமான மக்கள் சீரல்,
பெருவெள்ளத்தைப்போல் மோதி அடிக்கும் பொழுது கவனியுங்கள், ஆண்டவர் எனக்கு உயர்ந்த ஒரு அடைக்கல பாறையாகவே காணப்படுகிறார். ஆகவே தான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதால் பக்தர்கள் பாடினார்கள், நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வேறே அஸ்திபாரம் மணல்தான் என்று பாடினார்கள். என கண்மலவர்களே, நாம் அந்த கண்மலை மீது உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது யாரும் பறித்து கொள்ளவே முடியாது, யாரும் கீழே வீழ்த்தவே முடியாது. வேதம் சொல்கிறது, எனக்கெட்டாத கண்மலை உயரமான கண்மலையிலே என்னை கொண்டு வைத்து கொள்ளும் அப்பா. எபிரேயர் மொழி சொல்லுகிற வார்த்தைனே தெரியுமா, நீர் என் பிரச்சனைகளை காட்டில் உயர்ந்த கண்மலையாக இருக்கிறீர். என கண்மலவர்களே, அப்படித்தான் ஜபிக்க வேண்டும். போராட்டங்கள் வரும் பொழுது நான் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, என் பிரச்சனைகளை காட்டில் நீர் பெரிய ஒரு கண்மலையாக இருக்கிறபடினால் அதன் மீது எனக்கு அடைக்கலம் தாருமீர் கேட்கும் பொழுது நிச்சயம் அடைக்கலம் தருகிறது இவனாய் காணப்படுகிறார். அடுத்து நாம் பார்க்கலாமா, 61 சங்கீதத்தில் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 61:3, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பெலத்த துருகமுமாய் இருந்தீர். இந்த 3 வசனத்தின் அர்த்தம் என்ன தெரியுமா, தேவன் நமக்கு அடைக்கலமாக என்ன காரியம் செய்கிறாரோ அது சத்துருவுக்கு எதிரான துருகமாய் காணப்படும். நமக்கு கவனிங்க அடைக்கலமாக இருக்கும், சத்துருக்களுக்கு அது மிரட்டுகிற எதிரான துருகமாய் காணப்படுமா? இப்போ நீ கண்டுபிடிச்சிடலாம் யார் நமக்கு சத்துருன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒருவேளை உங்கள் மாம்ச சிந்தையில் பல காரியம் யோசிப்பீங்க, இன்னார் சத்துரு இன்னார் எதிரின்னு யோசிப்பீங்க. ஆனால் வேதம் கொடுக்குற விளக்கத்தை பாருங்கள், எனக்கு தேவன் என்னென்ன காரியத்தில் நன்மைகள் செய்கிறாரோ அது யாருக்கெல்லாம் எரிச்சலாக இருக்கிறதோ அவனே சத்துருவாக இருக்கிறான். உதாரணம் சொல்லி புரிந்து கொள்ளுங்கள், ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கும் வண்ணமாக வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணி ஆபேல் காணிக்கையை கர்த்தரின் அக்கினி பட்சித்தது. உடன் தானே காயின் முகநாடி வேறுபட்டு போனது. தேவன் ஆபேல் காணிக்கை அங்கீகரித்தது காயினுக்கு ஒரு தீமையாக எதிரான காரியமாய் காணப்பட்டது. ஆபேலுக்கு சத்துரு யார், கூட பிறந்த அண்ணன் காயின் தான். அடுத்து பாருங்கள், நாம் அறிந்திருக்கிறபடி தாவீது ஒரே ஒரு கவன் கல்லிலே கோலியாத்தை வீழ்த்தியதும் ஜனங்கள் ஆர்ப்பரித்து பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. உடனே சவுலுக்கு எரிச்சல் வந்துவிட்டது. யார் அந்த எதிரி? தாவீதுக்கு எதிரியார் சவுல்தான். கர்த்தர் தாவீதை குறித்து புகழும்படிக்கு ஜனங்களுக்கு உற்சாகப்படுத்தும் பொழுது அது சவுலுக்கு எதிரான துருகமாய் காணப்பட்டது. எரிச்சலோடு பார்க்கிறான், ராஜ்ய பதவி மட்டும்தான் பாக்கி இருக்கிறது, தாவீது கொண்டு 10,000 என்று எரிச்சல் கொள்ள ஆரம்பித்தான். ஒரு நாள் வந்தது, சவுலுடைய சொந்த குமாரன் யோனத்தான் தாவீதோடு ஐக்கியமாக இருப்பது சவுலுக்கு தெரியும். நடந்தது என்ன தெரியுமா, தாவீது யோனத்தன் ஐக்கியமாக இருப்பது அந்த சவுலுக்கு பிடிக்கவே இல்லை. பந்தி நடக்கக்கூடிய நேரம் அது, விருந்து நடக்கிற சமயம் வந்தது. சவுல் கோபமாய் பேசுகிறான், யோனத்தானை பார்த்து அசிங்கமாய் பேசுகிறான். எதற்கு ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டான் என்று கூச்சல் எடுக்கிறான். மட்டுமல்ல, யோனத்தான் கொடுத்த பதில் தாங்க முடியாமல் தன் மகனென்றும் பாராமல் சவுல் ஈட்டியை எடுத்து யோனத்தான் மீது வீசுகிற காட்சியை 1 Samuel 20:33 வாசிக்கிறோம். ஆம், 1 Samuel 20:33 சொல்கிறது, தன் சொந்த குமாரனை குத்தி கொலை செய்கிற அளவுக்கு சவுலுக்கு எரிச்சல் வர காரணம் என்ன, யோனத்தான் தாவீதின் சிநேகம். திரும்ப சொல்கிறேன், நமக்கு நல்லது நடக்கும்போது யார் நம்மளை எரிச்சலாக பார்க்குறாங்களோ அவர்களே சத்துரு என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஆக எனக்கு அன்பானவர்களே, நமக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிற எல்லா காரியமும் எதிரிகளுக்கு கவனிங்க நிச்சயமாகவே எதிரான துருகமாய்த்தான் காணப்படும். நாம் என்ன ஜெபிக்கணும் தெரியுமா, தேவனே என்னுடைய வாழ்நாளில் யார் சத்துருங்கிற காரியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் என் குழந்தைங்க யதார்த்தமாக இருந்திருக்கக்கூடாதுப்பா, என் மகன் சாலமோன் யதார்த்தமாக இருந்துடக்கூடாது, என் குமாரன் குமாரத்தை வெகுளியாக இருந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அடையாளம் கண்டுகொள்கிற ஞானத்தை கொடுத்தீர், என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் அப்பா. சில குடும்பங்களை கவனிச்சிருக்கேன், பெற்றோர் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை கொடுப்பாங்க, இந்த வீட்டை குறித்து கவனம், அந்த குடும்பத்தை குறித்து கவனம். ஆனால் பிள்ளைங்க அங்கே போய் தான் மணிக்கணக்கில் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அன்பானவர்களே, பாரத்தோடு சொல்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது அவள் உணர்ந்து கொள்ள ஜெபியுங்கள், ஆண்டவரே நீர் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருப்பது சத்துருவுக்கு எதிரான துருகமாக இருக்கும் என்பதை அவள் உணரத்தக்கதாக உதவி செய்யும் என்று பாரத்தோடு ஜெபியுங்கள். அடுத்து நாம் வருகிற குறிப்பு என்ன தெரியுமா, 61 4 வசனத்துக்கு வரலாமா, 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். நான் உம்முடைய கூடாரத்தில்
சதா காலமும் தங்குவேன். ஆமாம், இந்த கூடாரத்தின் தாற்பரியம் என்னவென்று வழங்கிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கேகிலா என்கிற பட்டணத்தார் மீது பெலிஸ்திய ஜனங்கள் படையெடுத்து ஆடு மாடுகளை கொள்ளையடித்து விட்டு போய்விட்டார்கள். இது தாவீதுக்கு தெரிவிக்கப்பட்ட பொழுது தாவீது அங்கலாய்க்கிறார். ஐயோ, பெலிஸ்திய மக்கள் சத்துருக்கள் கேகிலா பட்டணத்து மக்கள் ஆடு மாடை கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கத்தற்ற ஜபமண்ணை ஆயத்தமாகி கவனிங்க பெலிஸ்தரை விரட்ட ஆரம்பிக்கிறார். பெலிஸ்தரை விரட்டி அவர்களை முறியடித்து ஆடு மாடுகளை எல்லாம் திரும்ப கொண்டு வந்து சேர்க்கிறார். 1 சாமுவேல் 23:5 வாசிக்க நாம் கேட்போமா? 1 சாமுவேல் 23:5 வாசிக்க நாம் கேட்போம். 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 23:5 வாசிப்போம். 23:5 அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டி கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். தாவீது கேகிலா குடிகளை காப்பாற்ற கவனிங்க அவர் படையெடுத்து போய் பெலிஸ்தரை விரட்டி பொருளை மீட்டு கொண்டு வந்தார். கொஞ்சம் கவனிப்போமா? இப்ப அதே கேகிலா பட்டணத்தார் கவனிங்க, தாவீதை காட்டி கொடுப்பதற்கு துணிந்து விட்டார்கள். தாவீதை காட்டி கொடுக்க கேகிலா பட்டணத்தார் துணிந்து விட்டார்கள். தாவீது கேகிலா பட்டணத்துக்குள் சிக்கி கொண்டார். கண்ணீரோடு கேட்கிறார், ஆண்டவரே சவுல் வருவானா? ஆண்டவர் சொல்கிறார், சவுல் வருவான். ஜனங்களை காட்டி கொடுப்பாங்களா? காட்டி கொடுப்பாங்க. ஐயோ, நன்றி கெட்ட ஜனங்கள். தாவீது தத்தளிக்கிறார். அந்த நேரத்தில் தான் 31 சங்கீதத்தை பாடினார். அரணான பட்டணத்தை விட்டு தப்புகிற நேரத்தில் 31 சங்கீதத்தில் பாடிய வார்த்தையினை தெரிய வாசிக்கலாமா? 31:19-20 வாசிப்போம். கூடாரத்தை குறித்து சொல்லி கொண்டு வருகிறேன். 31:19-19:20 வாசிப்போம். மனுஷருடைய அகங்காரத்திற்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றி உம்முடைய கூடாரத்தில் ஜனங்களை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஆண்டவரே, திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். அது 31 சங்கீதம் பாடி அவர் கேகிலா கவனிங்க கேகிலா விட்டு தப்பித்து ஓடுகிறார். அப்போ சொல்ல வார்த்தை தெரியுமா? உம்முடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். என் அன்பு பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்க, உங்களுடைய குழந்தைகள் மனுஷர் அகங்காரத்துக்கு மறைக்கப்படணும்னா நீங்கள் என்னத்தை நம்ம ஜெபிக்கணும்? உங்களுடைய கூடாரத்தை நம்பியிருக்கிறேன் அப்பா, உமது கூடாரத்தை நம்பியிருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய கூடாரம் அப்படி அரவணைத்து மறைத்து கொள்ளுகிற நேரத்தில் எதிரிகள் அகங்காரத்துக்கு மறைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். சில இடங்களில் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு படிக்க செல்லும் பொழுது கவனிக்கிறீர்களா? டியூஷன் போகும் பொழுது, சில கலாசாலை படிப்பதற்கு தங்கி படிக்கிற ஹாஸ்டலில் படிக்கும்போது கூட சில அகங்காரம் பிடித்த மனிதர்களால் பிள்ளைகள் சஞ்சலப்படுகிறது உண்டு. அப்பொழுது பெற்றோர் என்ன ஜெபிக்கலாம்? என் பிள்ளையை, என் குழந்தையை உமது கூடாரத்தின் மறைவிலை மறைத்து கொள்ளும் அப்பா, நிச்சயம் கர்த்தருக்கிரியை செய்வார். வாசிக்க நாம் கேட்போமா? 27 சங்கீதத்திலும் கூட இந்த கூடாரத்தின் மகிமையை பாருங்கள். 27 சங்கீதம் 5 வசனத்தை வாசிப்போம். 5 வசனம் தீங்க நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆண்டவர் நம்மை கூடாரத்தின் மறைவிலே மறைத்துக் கொள்ள இப்ப தெரியுமா? தீங்கு நாளில் ஏறத்தாழ 7 மாதங்களுக்கு மேலாக கொரோனா என்கிறதான வைரஸ், அந்த பரவுகிற நோய் அநேகரை பயமுறுத்தி கொண்டுதான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தின் மறைவிலே நம்மை காப்பாற்றினார். பிள்ளைங்க வீட்டு விட்டு வெளியில் போனாலும் வந்தாலும் எந்த கொள்ளை நோயும் பாதிக்காத படிக்கை கர்த்தருடைய கூடாரம் மறைக்க அவர்களுக்காக ஜபம் பண்ணி வெளியே அனுப்புங்கள். பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஜபம் பண்ணுங்க. பிள்ளைங்க போகும்போது வரும்பொழுதும் வாயில் மாஸ்க் போட்டிருக்கிறியா, இதை எடுத்துக்கிட்டியா, அதை எடுத்துக்கிட்ட கேட்குறது நல்லது தான். பிள்ளைங்க திரும்பி வந்தோடனே கைகளை கால்களை கழுவு, முகத்தை கழுவுன்னு சொல்லி நல்லது தான். அதை விட மிக முக்கியமானது, என் குழந்தையை கூடார மறைவிலே மறைத்து கொள்ளும் அப்பா. வாசிக்கலாமா?
நாம் 61 சங்கீதத்துக்கு வருவோம். 61 சங்கீதத்திலே 4 வசனம் பாருங்கள். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். 61:4 செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். கர்த்தருடைய செட்டையின் மகிமை என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். லூக்கா 13 கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கோழி தன் குஞ்சுகளை தன் சரகுக்கடியை சேர்த்து கொள்ளும் வண்ணமாயின்னு சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? நீங்கள் கிராமங்களில் பார்த்துருப்பீங்க, கழுகு என்கிற அந்த எதிரான பறவை, பருந்து போன்றவை பறக்கிற சமயத்தில் தாய்கோழி அபய குரல் கொடுக்கும். கோழி குஞ்சுகள் ஓடி வந்து தாய்கோழி செட்டைக்குள் மறைந்து கொள்ளும். இது நாம் பார்க்கிற அருமையான ஒரு காட்சி. தாவீது சொல்கிறார், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். எப்பொழுது கவனிங்க? எதிராளி என்னை கொல்வதற்காக என்னை வேதனைப்படுத்த திட்டமிடுகிற சமயத்தில். வாசிப்போம் நம்ம இந்த செட்டையினுடைய அமைப்பு, அந்த தன்மையை வாசிப்போம். வாசிக்கலாம் 91 சங்கீதம் 4 வசனத்திலே சாலமோனுக்கு தாவீது கொடுக்கிற அறிவுரையை யாஸ்டர் ஜெபக்குள் பாடி வச்சிருக்கிறாங்க. இந்த 91 சங்கீதம் சாலமோனுக்கு தாவீது கொடுத்த அறிவுரையைத்தான் யாஸ்டர் ஜெபக்குள் பாடி இருக்கிறது. 91 சங்கீதம் 4 வசனத்தை வாசிப்போமா? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடிக்கொள்வார், செட்டைகளுக்குள் நீ அடைக்கலம் புகுவாய் என்று சொல்கிறது மட்டுமல்ல, வாசிப்போமா? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 அதிகாரத்திலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்த வார்த்தையை பாருங்களேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 வசனம், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற அவர் பிள்ளைகள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தருடைய செட்டைகளுக்கு என்ன இருக்குமா சொல்லுங்க பாப்போம். ஆரோக்கியம் இருக்கும். நீங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பலவிதமான ப்ரொடெக்டிவாக மருந்துகளை கொடுக்கலாம், டானிக் வாங்கி கொடுக்கலாம், சத்துள்ள ஆகாரத்தை கொடுக்கலாம், நல்லது. ஆனால் அதை விட ஜெபிக்க வேண்டிய காரியம், உமது செட்டைகளுக்குள் என் பிள்ளைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளும் அப்பா. அப்பொழுது ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் பிள்ளைகளை விலக்கி காக்கிறதை விட இருக்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கலாமா? 61 சங்கீதத்தில் பாருங்கள், 5 வசனம் சொல்லுகிறது. 61:5 வாசிக்க கேட்போம். தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர், உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். இந்த வசனத்தின் தாற்பரியம் என்ன? சற்று விளக்கமாய் சொல்லுகிறேன். தாவீது 69 வயது ஆரம்பிக்க சமயத்தில் பாடிய சங்கீதத்தில் ஒன்று 16 சங்கீதம். அதை கவனிங்க, அவர் உயில் மாறி எழுதி வச்சார், சொத்து பத்திரமாக எழுதி வைத்தார். என்ன தெரியுமா தீர்மானம் பண்ணினார்? தாவீதுக்கு மனைவிகள் உண்டு, அவர்கள் மூலம் அநேக பிள்ளைகள் உண்டு, தாவீதுக்கு அப்புறம் சொத்துக்களை யார் அனுபவிப்பது என்கிற கவனிங்க போட்டா போட்டி தாவீதின் மனைவிகளுக்குள் பிள்ளைகளுக்குள் ஏற்பட்டு விட்டது. தன் குமாரன் சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்கு ஏராளமான பொருட்களை தாவீது ஆயத்தம் பண்ணி விட்டார். ஆனாலும் தன் சொத்துக்களை குறித்து யோசனை பண்ணினார். நடந்தது என்ன? 16 சங்கீதத்தில் பாருங்கள், 7 வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை கர்த்தர் ராத்திரி நேரத்தில் கொடுத்தார், என் உள்ளந்திரியம் கூட ஒரு வாழ்த்து வென்று. 16 சங்கீதம் 7 வசனத்தில் பாடின தாவீது என்ன ஆலோசனை பெற்றுக்கொண்டாராம்? வாசிக்க கேட்போம். 16 சங்கீதத்தில் முதல் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன், என் நெஞ்சமே நீர் கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமே. என்னுடைய செல்வம், கவனிங்க, உம்முடைய சர்ச்ச ஒர்க்குக்காக தேவாலய படிக்காக வேண்டியதாயிராமல், பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னார். இப்ப தாவீது பொருத்தனம் பண்ணிட்டார். என்ன தெரியுமா? தேவனே, என் சுதந்திரத்தை, என் சொத்துக்களை காப்பாற்றும். நான் என்ன செய்வேன்? என் சொத்துக்களை பரிசுத்தவான்களுக்கு, நான் மிகவும் நேசிக்கிற மகாத்மாக்களுக்கு கொடுத்து விடுகிறேன். ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள், தாவீது தீர்மானம் எடுத்தார். வேத சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா? அதை பொறுத்தனையாக செய்தார். ஆகவே தான் 16 சங்கீதம் தலைப்பு சொல்லுகிறது, பொற்ப நதி கீதம் என்று வாசிக்கிறோம். பொற்ப நதி கீதம் என்று சொன்னால் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட சங்கீதம் என்று பொருள். இந்த ஒரு சங்கீதத்தை தான் சாலமன் கட்டின தேவாலயத்திலே பொன் எழுத்துக்களால் பொறித்து வைத்திருந்ததாக சரித்திரத்தில் நாம் வாசிக்கின்றோம். திரும்ப சொல்கிறேன், அவர் முடிவெடுத்தார், என் செல்வம் பூமி இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, கவனிங்க, மகாத்துமாக்கள் யாருக்கு?
உயிரோடு ஊழியம் செய்கிற ஊழியக்காரருக்கு ஆசாரியர் அந்த காலத்தில் ஊழியம் செய்துகிட்டு இருந்தாங்க அவர்களுக்கு நான் கவனிங்க சொத்துக்கள் எழுதி கொடுக்கட்டும் இப்போ தாவீதுடைய குடும்பத்தார் எல்லாம் கூடி வந்திருக்கிறாங்க அந்த காலத்து பழக்கத்தின்படியாக யாருக்கு தனக்கடுத்து சொத்துக்கு பாத்தியம் உண்டோ அவர்கள் பந்தில் அமர வைக்கப்பட்டிருப்பார்கள் யாருக்கு சொத்து வரும் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் சொந்தக்கான குடும்பம் எல்லாம் கலங்கிட்டு என்ன தெரியுமா நாமெல்லாம் யூதா கோத்திரத்திலேருந்து எல்லாம் உட்கார்ந்துருக்கிறோம் ஆனால் லேவி கோத்திரத்தை சேர்ந்து பிரதான ஆசாரி அமர்ந்திருக்கிறானே என்கிற எண்ணம் இருந்தது தாவீது தீர்மானம் எடுத்தார் அவங்க பழக்கப்படியாக தன்னுடைய பாத்திரத்தில் இருக்கிற ஆகாரத்தில் ஒரு பங்கை எடுத்து ஆசாரியின் பாத்திரத்தை கொண்டு வைத்தார் அத்தனை தெரியுமா அவன் என் பாத்திரத்திலே பங்கடைந்து விட்டால் எனக்கப்புறம் சுதந்திரவாளி அவன்தான் என்று அர்த்தமாகும் வாசிக்கலாமா பதினாறாம் சங்கீதம் எடுத்துக்கொள்வோம் பதினாறாம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள் தாவீது எப்படி செய்து காட்டினார் என்று பார்க்கலாமா பதினாறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் பாருங்கள் கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆண்டவர் என் பாத்திரத்தின் பங்கு யாரது ஊழியக்காரருக்கு நான் கொடுத்துட்டேன் கர்த்தரின் பாத்திரத்தின் பங்காக இருக்கிறார் என்று தன் பாத்திரத்திலிருந்து ஆசாரின் பாத்திர பங்கை வைத்து விடுகின்றார் யாராலும் ஒன்று சொல்ல முடியல தாவீதுடைய மனைவிகள்லேயே ஒரு சிலர் பாகால் நாமத்தை உச்சரிக்கிற பிள்ளைகளும் இருந்தாங்க ஏதாவது பூஜை கஜை போட்டு தாவீது மனசை மாற்றலாமான்னு இருந்தாங்க பதினாறாம் சங்கீதம் நான்காம் வசனம் பாருங்கள் அந்நிய தேவர்கள் நாமத்தை உச்சரிக்க மாட்டேன் அவர் செலுத்துகிற பானபலியை செலுத்த மாட்டேன் என்று அந்த விக்கிரகத்தின் காரியம் ஒன்று சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு வைராக்கியமாக இருந்தவர் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்து விட்டது சிறப்பான சுந்தனம் எனக்கு உண்டு என்று பாடுகிறார் கவனிக்கிறீங்களா இந்த குறிப்பிட்ட பொருத்தனையை தான் அங்கே சொல்லுகிறார் 61 சங்கீதத்தில் பாருங்கள் 6 வசனத்தில் 5 வசனத்தில் தேவனே என் பொருத்தனைகளை கேட்டீர் உமது நாமத்திற்கு பயப்படுகிற சுதந்திரத்தை எனக்கு தந்தீரப்பா கர்த்தர் இப்படியாக தாவீதின் பொருத்தனை ஆசீர்வதித்து கொடுத்தார் அடுத்து பாருங்க 61 சங்கீதம் 6 வசனத்தை வாசிப்போமா வசனம் 6 சாலமோன் நாட்களோடு நாட்களை கூட்டுமப்பா கவனிக்கிறீங்களா சாலமோன் ஆட்சிக்கு வருகிறார் அவர் நாட்களோடு நாட்களை கூட்டும் என்றார் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா தாவீது 70 வயது முடிகிற சமயத்தில் மரணமடைந்தார் ஆனால் சாலமோன் 90 வயதுக்கு மேற்பட்டவராக வாழ்க்கையை நடத்தினார் என் மகனுடைய நாட்களோடு நாட்களை கூட்டுவீராக என்று சொன்னவர் கூட ஒரு வார்த்தையை சொன்ன தெரியுமா வாசிக்கலாம் வசனம் வாசிப்போம் 6 வசனத்திலே அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் நம்ம என்ன கருத்தோம் நாட்களோடு நாட்களை கூட்டும் சாலமோனுக்கு ஆயுசை நீடிக்க பண்ணுங்கிறாரே எந்த ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு அப்படி தான் ஜோம் பண்ணுவாங்க குமாரன் குமாரத்தி நீண்ட கால வாழ்வார்களாக நீடித்து ஆயுளை தருவீங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணுவாங்க நல்லது ஆனால் அடுத்த வார்த்தை பாருங்க அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மீனிங் என்ன தெரியுமா உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கு பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் பேரம் பேத்திகளுக்கும் கொள்ளு பேரம் கொள்ளம்பேத்தி கொள்ளு பேத்திகளுக்கும் கர்த்தர்க்கிறவே தலைமுறை தலைமுறையாக இருக்க வேண்டும் இதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் என் குமாரனோடு நாட்களுக்கு நாட்களை கூட்டுமப்பா ஆனால் அடுத்து வருகிற தலைமுறையிலும் உடைய வருஷங்கள் கூட இருக்கட்டும் என்று சொல்லுகிறார் விளக்கமாய் வாசிக்கலாமா 102 சங்கீதம் எடுத்துக் கொள்ளலாமா 102 சங்கீதத்திலே யாஷர் ஜெபக்குள் இந்த சத்தியத்தை நமக்கு உணர்த்தி பாடுகிறார்கள் எல்லாம் எடுத்துக்கிடுங்க 102 சங்கீதம் எடுத்துக்கொள்வோம் 27 வசனம் 28 வசனத்தை வாசிக்க கேட்போம் 102:27-28 நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை மாறாத கர்த்தர் அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறை இருக்கும் ஆண்டுகள் முடிந்து போகாது தொடர்ந்து வாசிப்போம் உமது அடியாரின் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்கள் உம்முடைய அடியாரின் பிள்ளைகள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பார்கள் தொடர்ந்து வாசிப்போம் அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் அவர்கள் சந்ததியும் கூட கர்த்தர் சமூகத்தில் நிலைத்திருக்கும் நல்ல கவனிங்க பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் கூட கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் கொள்ளு பேரம் பேத்தி கூட கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் அப்படி கர்த்தருடைய கிருபை தலைமுறை தலைமுறையாக இருப்பதாக வருஷங்கள் அவருடைய வருஷங்கள் முடிந்து போவதில்லை என்று கவனிங்க அந்த ஒரு ஆதங்கத்தோடு கூட தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் கவனிப்போம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசோதிக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கடமைப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து வாசிக்கலாமா 61 சங்கீதத்தில் பாருங்கள் 7 வசனத்தை வாசிக்கலாம் கேட்போம் வசனம் 7 வாசிப்போம்
இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்திருந்த பொழுது தம்மை குறித்து சொன்னார். கவனிப்போம், சாலமோனிலும் பெரியவராக தம்மை காட்டுகிறார். ஐயா, சாலம் கூட கொஞ்ச நாளுக்கு நிலைச்சு நிற்க முடியாமல் போயிட்டார். அக்கம்பக்கத்து நாட்டினுடைய இளவரசிகளை கல்யாணம் பண்ணி பாகாலை சேவித்து பிறகு உணர்ந்து திருந்தி கடைசி நாட்களில் மனம் திரும்பி பிரசங்கி புஸ்தகத்தை எழுதி வச்சார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு நிலைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 61 வசனம் 7, அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கு நிலைத்திருப்பார்னு சொல்லிட்டு எப்படி இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்க முடிந்தது, பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கணும் நம்ம வாசிப்போம். 7 வசனத்தில், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். மறந்துடாதீங்க, பிள்ளைகளுக்கு என்ன எத்தனை என்னென்ன காரியம் இருக்கணும் வாழ்க்கையில், தயை சொல்லுங்க பார்ப்போம், உண்மை. தயைக்கு உண்மைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? உலக பிரகாரமாக சாலமோனுக்கு நன்மை செய்கிற புத்தியை தாருமப்பா, நியாயம் செய்கிற புத்தியை தாருமாண்டவரே. உலக பிரகாரமாய் ஜனங்களுக்கு நல்ல ஆட்சி வழங்கணும், அதான் தயவு. நம்பர் 2, உண்மைன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என் பிள்ளை கத்தர் காரியத்தில் உண்மையாக இருந்து சர்ச்சை கட்டுறதுல சின்சியராக இருக்கணும். உலக காரியத்தில் காட்டுகிற நன்மையான காரியம் தயை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் காட்டுகிற காரியம் உண்மை என்று விளங்கிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 19 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். நீதிமொழிகள் 19:22 வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனம் 22, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. பார்த்தீங்களா, நன்மை செய்வதற்கு மனிதன் கொண்டிருக்கிற ஆசைதான் தயை. அப்படித்தான் கவனிங்க, சாலமோன் ஜனங்களுக்கு நல்லதே செய்யணும் அப்பா, இரக்கம் செய்யும், தயை அவனை காக்கட்டும் அப்பா. வாசிக்கலாம் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் என்று. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வசனத்தை வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசிக்க கேட்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர். நன்மை செய்கிறவராக இயேசு கிறிஸ்து சுற்றி தெரிந்தார். யூதயாவின் கிராமங்களிலே, கவனிங்க, பலஸ்தீன தேசத்திலே இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். மட்டுமல்ல, உண்மையாக இருந்தாரா? வாசிக்கலாமா? எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3 எடுத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 3:2 வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 3:2 வசனத்தை வாசிக்க கேட்போம். உண்மையுள்ளவராய் காணப்பட்டார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஏலியின் பிள்ளைகள் ஓபனி பெனகாஸ் தேவனுடைய கூடாரத்தில் உண்மையாக இல்லை. கூடார வாசலில் கூடுகிற புறஜாதி பெண்கள்கிட்ட பாவம், சர்ச்சு கொண்டு வருகிற காணிக்கை பலிகளை திருட்டு. ஆனால் அங்கவனிங்க மோசே வெளிப்பிரகாரத்திலும் பரிசுத்தமான ஸ்தலத்திலும் மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலும் உண்மையாக இருந்தார். இயேசுவும் பிதாவுக்கு உண்மையாக இருந்தார். கவனிக்கிறீங்களா? சாலமோன் ஜனங்களுக்கு நன்மை செய்தார், தயை. சாலமோன் சர்ச்சு கட்டுகிற காரியத்திலே உண்மையாக இருந்தார், உண்மையின் காரியம். பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது 2 காரியம் ஜெபம் பண்ணுங்க. என் குழந்தைங்க, என் பிள்ளைங்க, உலக காரியத்தில் அடுத்தவங்களுக்கு நல்லதான் செய்யணும், ஆண்டவர் தீங்கு யாருக்கும் செய்யக்கூடாது. நம்பர் 2, ரெண்டாவதாக, என் பிள்ளைங்க ஆவிக்கிரி வாழ்க்கையில் உண்மையாக இருக்க வேண்டும். பிதாவுக்கு இயேசு எப்படி உண்மையாக இருந்தாரோ, பிதாவிடத்திலே மோசே எப்படி உண்மையாக இருந்தாரோ, சாலமன் எப்படி தேவாலய பணியில் உண்மையாக இருந்தாரோ, என் பிள்ளைங்க உண்மையாக இருக்கணும் அப்பா. அதான் மிக முக்கியமான காரியம். இதை சொல்லிவிட்டு வாசிக்கப்போமா? 61:8 வசனம் சொல்லுகிறது. வசனம் 8 வாசிக்க கேட்போம். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த வார்த்தை, ஆண்டவரே என் பொருத்தனைகளை கீர்த்தனையாக பாடுவேன் என்று எபிரேய மொழியில் காட்டப்படுகிறது. தினம் என் பொருத்தனையை கீர்த்தனையாக செலுத்துவாண்டவரே. பொருத்தனைன்னு சொன்ன உடனேயே நான் இவ்வளோ காணிக்க கொடுத்துட்றேன், அவ்வளோ காசு கொடுத்துட்றேன், இதையே நினச்சிடக்கூடாது. நம்ம பொருத்தனைகள் என்னென்ன இருக்க தெரியுமா? நான் எபிரேய மொழி பைபிளில் அது காரியத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். வாசிக்க கேட்போமா, எப்படிலாம் பொருத்தனை பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாசிக்கலாமா? 110 ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய விஷயத்தில் இருக்குது. உதாரணமாக சொல்லுகிறேன், 119
எஸ்ரா எழுதினார். அந்த எஸ்ரா என்னென்ன பொருத்தனை பண்ணியிருக்காரு தெரியுமா? வாசிக்க கேட்போம். 119 61 62 வசனத்தை வாசிக்க கேட்போம். 119:61-62. கவனிங்க, என்ன தெரியுமா, எத்தனை போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே பைபிள் படிக்கிறத மறக்கவே மாட்டேன். நல்லா கவனிங்க, சில சமயத்தில் சிலருக்கு கஷ்ட நேரம் வந்துட்டால் தான் பைபிள் படிப்பாங்க. நல்ல நாட்களாக இருக்கும், சந்தோஷம் பைபிளை தொட மாட்டாங்க. ஆண்டவரே துன்மார்க்கன் பொருளையெல்லாம் கொள்ளையடித்தாலும் பைபிளை மறக்கவே மாட்டேன் ஆண்டவரே. ஒரு முறை நான் சென்னையில் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு சகோதரன் இப்படி சொன்னார். அந்த பிறகு சொன்ன வார்த்தைனே தெரியுமா, ஒரு வாரம் பைபிள் படிக்க ஜெபிக்க ஓடவே இல்லை அப்படின்னா. ஏன்னு கேட்டேன், மனச்சோர்வு. என்னாச்சுன்னு கேட்டேன், என்னுடைய மணி பேர்ஸ் நான் பாக்கெட்டில் வச்சுருந்தேன், டவுன் பஸ்ஸில் போகிறச்ச எவனோ ஒரு பாவி என் மணி பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போயிட்டான். எவ்வளோ வச்சுருந்தீங்கன்னு, 10 ரூபா இருந்து சொல்லு அப்படின்னார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ரா சொல்கிறான், பொருளை எல்லாம் கொள்ளையடித்தாலும் வேதத்தினை செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். யோபுவுக்கு சொத்துக்கள் எல்லாம் பறிபோனாலும் கூட கர்த்தரை தூஷிக்காதபடிக்கு துதிக்கிறவராக இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். கபடி நான் சொல்கிறத, இது ஒரு பொருத்தனையான காரியம். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, வேதம் வாசிக்கிற காரியத்தை நிறுத்தவே மாட்டேன். தொடர்ந்து வாசிக்கலாமா? 119 62 வசனம் பாருங்க. வசனம் 62, உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில் எழுந்திருப்பேன். இது ஒரு பொருத்தனைங்க. திடீர்னு கவனிங்க, பாதி ராத்திரின் அர்த்தம் என்ன? 12:30, 1 மணி எழுந்திருச்சிட்டிங்களா, தூக்கம் வரலையா, என்ன செய்யணும்? ரகசியமாக அந்த வேதத்தின் ரகசியம் சொல்லித்தரம் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த மாதிரி 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே திடீர்னு முடிச்சுக்கிட்டீங்க, 2 மணிக்கு மேலே தூக்கமே வரலன்னு சொன்னால், திரும்ப படிக்கிற உருண்டு பிறகு தூங்க ட்ரை பண்ணி தூங்கவே முடியாமல் 5 மணிக்கு தூங்க ஆரம்பித்து 8 மணிக்கு எந்திரிக்காதீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு காரியம் எதிர்பார்க்கிறார். என்ன செய்யலாம்? பைபிள் ஆதாரத்தோடு சொல்கிறேன், இந்த மாதிரி 1 மணிக்கு 1.5 மணிக்கு முடிச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தெரியுதுன்னு சொன்னால் டக்குன்னு மனசில் யோசிப்பீங்க, 11 மணிக்குத்தானே படுத்தோம், 1 மணிக்கே முடிச்சுக்கிட்டோமே, கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் எல்லா இரவும் அப்படி இருக்காது, சில இரவுகள் அப்படி இருக்கலாம். அப்படி வரும் பொழுது நீங்கள் சுத்திகரித்து கொண்டு முகத்தை கழுவிட்டு முட்டி போட்டு ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மனந்திரும்பாத சொந்தக்காரருக்காக அந்த நேரம் பாரத்தோடு ஜெபிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், தேவனை துதிக்கணும். அவர் சொல்கிறார், பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன். இது ஒரு பொருத்தனையின் காரியம். தொடர்ந்து வாசிக்கலாமா? 119 148 வசனத்தை வாசிப்போம். வசனம் 148 வரலாமா? 148 148 வசனம், உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். இது ஒரு அருமையான பொருத்தனைங்க. 4 மணிக்கு பைபிள் படிக்க யோசிச்சேன்னா 3:30க்குலாம் எந்திரிச்சிருன்னு அர்த்தம். விளங்குதுங்களா? சில பேர் பாருங்கள், 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு அலாரம் வச்சுட்டு அந்த அலாரம் அடிக்கும் போது செல்ஃபோன் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு தொடர்ந்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. நான் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு குறித்து வச்ச ஜாமத்துக்கு முன்னாடி கண்ணினை செய்து எனக்கு விழித்து கொள்ளுகிறது அப்பா. வாசிப்போம். 119 164 வசனத்தை வாசிக்கலாமா? 164 வசனம், இது ஒரு பொருத்தனை. ஒரு நாளைக்கு கவனிங்க, எத்தனை முறை துதிக்கிறார் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க? 7 பூரணம் யூதனுக்கு, 10 பரிபூரணம். எஸ்ரா சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு 7 முறை டைம் எடுத்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன்டவரே. எத்தனையோ பொருத்தனை பண்ணுறீங்க, இந்த மாதிரி பொருத்தனை பண்ணி பாருங்க. பாதி ராத்திரி எந்திரிச்சிட்டேன்னா முழங்கால்பட்டு ஜோம் பண்ணுவோம், ஆண்டவரே ஆண்டவரே இவ்வளவோ எனக்கு கிருபை செஞ்சிருக்கிறீரப்பா. ஒரு நாளில் கவனிங்க, சாப்பாட்டுக்கு 3 வேளை ஒதுக்குகிறேன், எத்தனை கார டைம் ஒதுக்குகிறேன், ஆனால் ஒரு 5 நிமிஷம் இடையில 7 முறை துதிக்க நான் ஒதுக்குவேனானா எத்தனை ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படியெல்லாம் பொருத்தனை பண்ணினத்தை தான் சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க, 61:8 வசனத்தில், இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உது நாமத்தை என்றைக்கு கீர்த்தனை பண்ணுவேன். பொருத்தனையை செலுத்துகிறேன் நான், கர்த்தருடைய சமூகத்தில் கீர்த்தனையாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் அர்த்தம். ஆக 61 ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபியுங்கள். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்மை தாழ்த்துவோம், பிள்ளைகள் எதிர்காலத்தை கர்த்தர் நிச்சயம் ஆஸ்வதிப்பார். ஜெபிக்கலாமான சமூகத்தில் எளிமை நின்று கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாமா? தேவனே, எத்தனை ஒரு அருமையான சங்கீதம் அப்பா! பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிற என்னோடு கத்தர் பேசின வார்த்தைக்காய் சோத்திரம் என்று சொல்லுவோம். தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஓக்கமான ஆவி உன்னை தாங்க மாண்டாடு, ஓக்கமான ஆவி உன்னை தாங்க மாண்டாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. தாவீது போல நாம் ஜெபிப்பான்ற சமூகத்திலே, பிதாவே, என்னுடைய கூப்பிடுதலை கர்த்தர் நாம் கேட்கிறீரப்பா. விண்ணப்பத்துக்கு செவிசாய்க்கிறவராக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ காரியத்தை நாங்கள் யதார்த்தமாக இருந்திருக்கிறோம் அப்பா. பல விதங்களில் வஞ்சிக்கப்பட்ட நாட்கள் உண்டு. எங்கள் பிள்ளைகளோ மிகுந்த கவனமாக இருக்க உதவி செய்வீராக. பிள்ளைகளை கூடாரத்தின் மரவிலை மறைத்துக் கொள்வீராக. செட்டை நிழலிலே கர்த்தரை மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை அடைக்கலமாக இருந்து ஆண்டவரே சத்துருக்களுக்கு எதிரான துருகமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பிரச்சனைகள் வேதனைகள் வரும் பொழுது பிரச்சனைகளை காட்டிலும் எட்டாத கண்மலையாக இருக்கிற நீர் உன் மீது பிள்ளைகளை வைத்துக் கொள்ளும் அப்பா. ஜெயத்தை கட்டளையிடும். ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில தயை உண்மை எப்பொழுது விளங்கத்தக்கதாக உதவி செய்திடணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.